அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கார்த்திகை மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய அனைத்து பூஜைகளினுடைய விவரங்களை இந்த ஒரே காணொளியில் சொல்கிறேன். பொறுமையாக கேட்டு உங்களால் என்னென்ன முடியுமோ அது அனைத்தையுமே செய்யும்போது நல்ல ஒரு நற்பலன்கள் என்பது கிடைக்கும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தவறாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை பாருங்கள். அடுத்து நம்முடைய அத்வைதா 786ல் கார்த்திகை மாதத்திற்காக சில பூஜை முறைகளினுடைய வீடியோக்களை அந்த சேனலில் கொடுத்துருக்குறேன். அந்த சேனலையும் போய் பார்த்து அந்த பூஜைகளையும் செய்து பயனடைங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு தாமோதர மாதம் அப்படின்னு பேர். கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் விஷ்ணு பூஜையும் மாலை நேரத்தில் சிவ பூஜையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி செடி நெல்லிச்செடிகளை வந்து பூஜை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பிகைகளை ஆராதனை செய்வாங்க. குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை ஆராதனை செய்வாங்க. கார்த்திகை மாதத்தில் எத்தனை கடவுள்களை நாம் வணங்கினாலும் அது குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஈஸ்வரர், சூரியர், லக்ஷ்மி தேவி, பெருமாள் இப்படி அனைத்து கடவுள்களையும் ஒரு சேர வணங்குகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு வந்து மாலையிட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாங்க. இப்படி பல சிறப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் வந்து நாம் என்னென்ன பூஜைகள் செய்ய முடியுமோ அந்த பூஜைகளை வந்து செய்யும்போது பல நன்மைகள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது மாலை நேரத்தில் நிலைவாசலில் இரண்டு அகல் தீபங்களை ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பானது. கார்த்திகை மாதம் முழுவதும் 30 நாட்களும் இந்த மாதிரி செய்யலாம். புது அகல் வாங்கி அல்லது பழைய அகல் இருந்தால் கூட அதற்கு கீழே ஒரு தட்டு வச்சுட்டு, பித்தளை தட்டு தான் வைக்கணும், ஸ்டீல் வைக்கக்கூடாது. நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் ஊற்றி இரண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக போட்டு தீபம் ஏற்றலாம். தீபம் தானாக மலையேற வேண்டும். அதற்கு பிறகு மறுநாள் இந்த மாதிரி தொடர்ந்து 30 நாட்களும் தீபம் ஏற்ற வேண்டும். முடிந்தவர்கள் இந்த 30 நாட்களும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. அங்கேயும் இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி என்று, ஏகாதசி என்று, அஷ்டமி என்று, அமாவாசை என்று சிறப்பான பூஜைகள் செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும். வீட்டில் துளசி செடி வைத்து பூஜை செய்யலாம், நெல்லிச்செடி வைத்து பூஜை செய்யலாம் இந்த கார்த்திகை மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் சில சிறப்பான பூஜை முறைகளும் நமக்கு கார்த்திகை புராணத்தில், சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1008 என்ற எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு தெய்வத்தை, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் நமக்கு அருகாமையில் இருக்கின்ற ஏதாவது அம்பிகையினுடைய கோவிலாக இருந்தாலும் அதை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். சங்கல்பம் அப்படின்னா நான் இது செய்கிறேன் அப்படின்றத நாம் மனசளவில் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். செய்துட்டு நாம் வந்து சுற்றுகளை மேற்கொள்ளணும், பிரதட்சணங்கள். இப்போ வந்து பெருமாள் கோவில் இருக்குது, அங்கு மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நான் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாகவே உங்களுக்கு 1008 சுற்றுகளை சுற்றுகின்றேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். அல்லது வந்து ஈஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கு ஈஸ்வரருக்கும் அம்பிகைக்கும் வந்து சேர்த்து 1008 சுற்றுகள் சுற்றேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். அல்லது ஈஸ்வரருக்கு மட்டுமே அந்த மாதிரி வேண்டிக்கலாம். அல்லது பெருமாளுக்கு மட்டுமே நான் சுற்றுறேன்னு வேண்டிக்கலாம். அல்லது துர்க்கை அம்மன் இருந்தால் துர்க்கை அம்மனுக்கு மட்டும் அந்த மாதிரி வேண்டிக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஊரில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற கோவில்களில் இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைத்து முதல் நாள் ஆரம்பித்து 30 நாட்கள் முடிவதற்கு உள்ளாகவே 1008 சுற்றுகளை சுற்றி முடிக்க வேண்டும். இதனுடைய பலன்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் அபாரமான பலன்கள் என்பது நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி எத்தனை வருடங்கள் செய்யலாம் அப்படின்னா நம்முடைய உடம்பில் தெம்பு இருக்கும் வரை இந்த மாதிரி செய்யலாம். அல்லது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை, அல்லது நாம் வந்து இத்தனை வருடங்கள் நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு நாம் வேண்டிட்டோன்னா அந்த மாதிரி செய்யலாம். செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகள் தர்மமாக இருக்கும் பட்சத்தில்
காலத்தில் கண்டிப்பாக அது நிறைவேறும். இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி சுற்ற முடியல, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால், 1008 நமஸ்காரங்கள் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். இதை வந்து நம்ம வீட்டிலையே செய்யலாம். தினந்தோறும் 108 நமஸ்காரங்கள். நமஸ்காரங்கள் அப்படின்னா சுவாமி கும்பிடுதல், இரண்டு கைகளை எடுத்து சுவாமியை பார்த்து நமஸ்காரம் செய்வது. அதே மாதிரி மறுமுறை 2, 3, 4, 5 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 108 நமஸ்காரங்கள். இந்த மாதிரி வந்து 1008 நமஸ்காரங்கள் செய்கிறேன் அப்படின்னும் வேண்டிக்கலாம். அல்லது ஈஸ்வரர் லிங்கத்தை வீட்டில் வைத்து, லிங்கம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட லிங்கத்தை வீட்டில் வைத்து நாம் தினந்தோறும் 108 வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். அல்லது அரிசியால் அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். அல்லது எல்லால் அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். அல்லது நவதானியத்தால் அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னும் நாம் வேண்டிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான அர்ச்சனைகள் இருக்குது. ஜாதி முல்லை, தினந்தோறும் 108 ஜாதி முல்லையால் இந்த 30 நாட்களும் அர்ச்சனை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். அல்லது முல்லை மலர்களால், அல்லது மல்லிகை மலர்களால், இந்த மாதிரி நாம் வேண்டிக்கலாம். இப்போ நவதானியம் அப்படின்னு சொல்லும்போது 9 தானியங்களும் தனித்தனியாக கூட நாம் அர்ச்சனை செய்யலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி எப்படி எடுத்துக்கோங்களேன், தினந்தோறும் 108 அரிசியால் ஈஸ்வரருக்கு அவருடைய அந்த 108 நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது. மறுநாளைக்கு அதே மாதிரி, அந்த மாதிரி 30 நாட்களும் செய்யலாம். அந்த அரிசியை எடுத்து நாம் தனியாக ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டு 30 நாள் முடிந்த பிறகு அதை வந்து பறவைகளுக்கு போடலாம். அந்த மாதிரி நவதானியத்தில் எந்த தானியம் வேண்டுமானாலும் எடுத்து நாம் அர்ச்சனைகள் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய அர்ச்சனைகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வருகின்ற வீடியோக்களில் சொல்கிறேன். கார்த்திகை மாதம் என்பது ரொம்பவே புனிதமான மாதம். இந்த மாதம் முழுவதும் சிறப்பான பூஜைகள் செய்தால் அதனுடைய பலன் என்பது நமக்கு வருடம் முழுவதும் இருக்கும். இந்த பிரதட்சணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடங்களிலேயும் பரவலாக நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. இதனுடைய பலன்களும் அபாரமாக இருக்குது. அதனால் உங்களால் என்ன பூஜைகள் செய்ய முடியுமோ அந்த பூஜைகளை கார்த்திகை மாதத்தில் செய்யுங்க. இன்னுமே சிறப்பான நிறைய பூஜைகள், உங்களுக்கே தெரியாத சில அற்புதமான பூஜை முறைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் கார்த்திகை மாதத்தில் வந்து சொல்கிறேன். தும்பை பூ இருக்கு இல்லையா, அதால் அர்ச்சனை செய்யலாம். அல்லது ஊமத்தும் பூ இருக்கு இல்லையா, அந்த பூவால் ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யலாம். வெள்ளிருக்கம் பூவால் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்குது. வெற்றிலையால், தினந்தோறும் 108 வெற்றிலையால் ஆஞ்சநேயரை வீட்டிலேயே நாம் அர்ச்சனை செய்யலாம். இப்படி பல பூஜை முறைகள் இருக்குது. இதில் எது முடியுமோ அதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு சிறந்த பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.